சொல்றதை பார்த்தா, இப்போ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேயே நம்ம வந்து இன்னைக்கு பார்க்கக்கூடியவங்களில் ரெண்டு பேர் கொஞ்சம் பிரதானமான ஆளாக இருக்கிறாங்க. ஒன்று டாக்டர் கிருஷ்ணசாமி, ஒன்று திரு திருமாவளவன். ஆனால் நீங்கள் டாக்டர் கிருஷ்ணசாமியை பற்றி நீங்கள் பெரிதாக விமர்சிக்கிறதோ பெரிய குற்றச்சாட்டு, அவர் இந்த மாதிரிலாம் பண்ணலை. கிருஷ்ணசாமி இந்த மாதிரிலாம் வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சாரம் பண்ணல. அதாவது மேலே 10 வழக்கு இருக்கணும், ஒரு இளைஞரை பார்த்து இளைஞர்கள்லாம் கூட்டி வச்சுட்டு மேலே 10 வழக்கு இருக்கணும், அதில் ஒரு கொலை வழக்காக இருக்கணும்னு சொல்லி நூற்றுக்கணக்கான இளைஞர்களை கூட்டி வச்சு இந்த போதனையை கிருஷ்ணசாமி செய்யலை. புரியுதா நான் சொல்கிறது? இவர் செய்திருக்கார். இவர் பேரில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. சேத்தியாத்தா போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் வந்து இதெல்லாம் சொல்கிறோம். எனக்கு என்ன, நாங்கள்லாம் ஒன்றா தானே இருந்தோம், ஒன்றா தானே பேசின்னு இருந்தோம். சொல்லு, எனக்கு அம்பேத்கர் விருதெல்லாம் கொடுத்தது யார்? கிருஷ்ணசாமி கொடுக்கல. உங்களுக்கு திருமாவளவன் தான் கொடுத்தாரு. எனக்கு தமிழ் குடிதாங்கிற பேர் கொடுத்து, தமிழ் குடிதாங்கிற பேர், தமிழ் குடிதாங்க, தமிழ் குடிதாங்கில போய் நான் பணத்தை தூக்கிட்டு போனேன். ஆமாம், ஆமாம், தமிழ் குடிதாங்கிற பட்டம்லாம் எனக்கு கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். அப்படி இருந்தபோது அதன் பிறகு இந்த மாதிரி இன்னொன்று இதெல்லாம் இப்போ ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு அவர்கிட்ட நான் கேட்கும்போது, நீங்கள் அரசியல் பயிலரங்க நடத்தி அவங்களெல்லாம் பயிற்சி கொடுக்குறீங்க, நான் பயிற்சி கொடுக்க முடியல, கொடுத்தாலும் இவனுக்கு கேட்க மாட்டேன்றானுங்க அப்படின்னு இப்படியே உண்மையே இப்படியே சொன்னார். இப்படியே சொன்னார். இப்போ நீங்கள் இந்த நாடகம் இங்கே இந்த இங்கே தயாராகிற தோட்டத்துலேயே வந்து சொன்னார். கூட வந்து அப்போ அவர் கூட வந்து ரவிக்குமார் இருந்தார்.